வாட்ஸ்அப். ஏ மிஸ்டர், என்ன ஒரு சின்ன ஹெல்ப்? என்ன வேணும்? ஒரு 5 கிலோ பாமாயில் வேணும், தர முடியுமா? கேவிய பாரு, பெரிய கோட வெள்ளலாட்டம். சரி, விஷயத்த சொல்லுங்க. பெருசான விஷயம் இல்ல சார், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, மாத்தி கொடுங்க. என்ன ப்ளீஸ், டயர் தானே மாத்தி கொடுக்க சொல்றேன். இந்தாங்க சாவி, டிக்கிலே சாக்கி இருக்கு. அன்னைக்கு பார்த்தா அதே மிஸ்டர் மெட்ராஸ் தான் இவரு. நீ காலையில வர கலகாணி, காலம் கடந்து வந்தாலும் இந்த கனக சபை ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அது கன கச்சிதமா இருக்கும். எந்த வில்லங்கமும் வராது சார். நம்ம கைவசம் ஒரு சிங்கப்பூர் மாப்பிள்ளையே இருக்கான். ஐய, நான் சொல்ல வேண்டிய புரிஞ்சுக்கவே இல்லை. காசு பண்ணலாம் எனக்கு பெருசு இல்ல. முதல் விஷயம், மாப்பிளைய பொண்ணுக்கு பிடிச்சிருக்கணும். ரெண்டாவது விஷயம், வீட்டோடு இருக்கிற மாப்பிளையா இருக்கணும். இனிமே கல்யாண பேச்சு எடுத்துட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுவேன். நீங்க உட்காருங்கப்பா, எனக்கு மாப்பிள்ள பாக்கறதுக்கு இவன் யாரு? என்னப்பா சொல்ற? எனக்கு மாப்பிள்ள பாக்க நீங்க ஒன்னும் அலைய வேண்டாம், நானே பாத்துக்குவேன். ப்ளீஸ், ஒன் அண்ட் டூ அண்ட் ஐ லவ் யூ. வசந்தி, வசந்தி வரே. என்னங்க, என்ன ஆச்சரியமா இருக்கு? ஏன் இப்படி கேக்குற? என்னாச்சு உங்களுக்கு? இல்ல, உங்க கூட 6 வருஷமா வாழ்ந்தோம், உங்க குணத்தை கூட என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. அதுதான் டி விஜய், எனக்கு எந்த நேரம் எந்த குணம் வருமோ அது எனக்கே தெரியாது. அப்படி இருக்க கூடாதுங்க. நீங்க ஒரு நல்ல கணவரா, நம்ம குழந்தைக்கு நல்ல தகப்பனா இருந்தா அதோட வேற சந்தோஷம் என்னங்க இருக்கு? சரி சரி, சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன், ரெடியா. இன்னைக்கு சாப்பாடு ஸ்டார் ஹோட்டல்ல. ஓகே, நம்ம இந்த சாக்லேட் டேடி உனக்கு 10% வாங்கிட்டு வந்திருக்க பாத்தியா?
போங்க தீபக், அதோ ஆஷா வரா. இதோ ஆஷா, நீ பண்ணது டோட்டலி டூ மச். அவனோட அண்ணன் கிட்ட சொன்னது தானே? ஆமா, அவனோட அண்ணன் கிட்ட சொன்னதால அடியோட போச்சு. அதனால விஷத்தை குடிச்சிட்டு ஆபத்தான நிலையில ஆஸ்பத்திரியில இருக்கா. பிளீஸ் எதுக்கும் அவனை போய் பாரு. அவன் என்ன என் மாமன் மகனா, அவனை போய் நான் பாக்குறதுக்கு செத்து தொலையிட்டோம். மயக்கத்துல கூட ஐ லவ் யூ ஆஷா, ஐ லவ் யூ ஆஷா, ஐ லவ் யூ ஆஷான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஒருவேளை அவன் உயிர் போறதுக்கு நீ காரணமா இருந்த. அவங்க பக்கத்தை கொஞ்சம் நிறுத்தப்பா. மேடம், என்ன நீங்க நடந்து போறீங்க? வழக்கமா வர ஆட்டோ வரல, ஸ்கூலுக்கு நேரமாச்சு. அதான் வாங்க, நான் டிராப் பண்றேன். பரவாயில்ல, வாங்க நிமிக்குட்டி. கமான் கமான் ஆட்டோ புறப்படுங்க. அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல எடுத்துக்கப்பா. சொல்லு போலாம். ஓஹோ, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? கிண்டல் பண்றியா? இன்னொருத்தர ஒரு இடத்துல டிராப் பண்ண வேண்டியிருந்தது, அதான் லேட். ஏன் இந்த பேக்? பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வந்தாங்க, மறந்து வச்சிட்டாங்க போல இருக்கு. என்ன திவாகர், ஏதோ புது ரூட்ல போற மாதிரி இருக்கு. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ வண்டியில ஏறி உட்கார், டைம் ஆச்சு. பரப்பலாம் டிரைவர், நேரம் ஆஸ்பத்திரி போங்க. அப்பனே விக்னேஸ்வரா, நீ தான் என்ன காப்பாத்தணும். நிச்சயமா காப்பாத்துவாரு. வசந்தி. என்னங்க என்னங்க இது? நேரம் காலமே கிடையாது உங்களுக்கு. நேரம் காலத்தை பத்தி எங்கிட்ட சொல்றியா? யாரோ பெல் அடிக்கிறாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அவசியமா போய் பார்க்கணுமா? பாடி. இது உங்க ஹேண்ட்பேக் தானே? ஆமா. ஆட்டோல மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க, இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மத்தியானம் வந்தேன், பெல் அடிச்சேன், எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இப்பவும் அந்த சந்தேகத்துல தான் வந்தேன். என்ன, மத்தியானத்துல தூங்கிட்டீங்களா? சரி, நான் வரேன். இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். வேண்டாங்க, தேங்க்ஸ். ஹாய். நீயா? நீ தங்கி இருக்கிற வீட்டை கண்டுபிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீயே இங்க வந்த? நீங்க சத்தம் போட்டு பேசினா உங்களுக்கு தான் அவமானம். யாராவது கேட்டாங்கன்னா நாங்க லவ்வர்ஸ், நீங்க வர சொல்லிதான் நான் வந்தேன்னு சொல்லுவேன். எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு தான். சரி சரி, நான் ஆபீஸ் போறது நேரமாச்சு, நீங்க இருந்து போ. நீ எங்க போனாலும் நானும் அங்க வருவேன், புரியல? பை பை, மீட் அகைன். என்னடி அப்பத்துல இருந்து தேடிட்டு இருக்க? என்ன தர்ற? ஒண்ணும் இல்ல மம்மி, மேட்ச் பாக்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தேன். மேட்ச் பாக்ஸா? எதுக்கு? அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது மம்மி, அதுக்கு தான் எடுத்து வச்சுக்கலான்னு. அவ்வளவுதானே, என்கிட்ட கேட்க கூடாது. இந்த மம்மினா மம்மி தான். Yeah.
எப்போ வந்தீங்க ஐயா? நீ முட்டம் கொடுத்தியே அப்பவே வந்துட்டேம்மா. நம்ம ஆள் எப்படி இருக்காரு? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா ஐயாவுக்கு தெரிஞ்சா. அவ்வளவுதான் வந்துட்டேயா? வரியம்மா. என்ன அவ சாப்பிடவில்லையா? இல்லைங்க ஐயா, படிச்சிட்டு இருக்கு, அதனால கூப்பிடல. சரி, அவளுக்கு வேண்டியது எடுத்து வச்சுட்டு நீ வீட்டுக்கு புறப்படு. சரிங்க ஐயா. வரையா. டிரைவர், நீங்க கிளம்புங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம சின்னம்மாவ ஒரு பையனோட பார்த்தேன். யாரு? தீபக் தானே? யாருன்னு தெரியலம்மா. வயசுக்கு வந்த பொண்ண இப்படி சுத்த விடுறது தப்பம்மா. நீ சரியான பழைய பஞ்சாங்கம். என் மனசுல பட்டத்தை சொன்ன, நாளைக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது பாருங்க. ஐயோ, உன்ன மாதிரி படிக்காத ஜென்மங்களை வேலைக்கு வச்சுக்கதான் என் தப்பு. என் பொண்ண பத்தி கவலைப்பட வேண்டியது நானும் அவ அப்பாவும் தான். நாளைக்கு நடக்க போறத நினைச்சா இன்னைக்கு அவ சந்தோஷமா இருக்க முடியுமா? நீ பேசாம உன் வேலையை போய் பார். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன வேணும்? ரஞ்சித் சாரை பார்க்கணும். உங்க பேரு? சைரா பானு. உள்ள போய் பாருங்க. தேங்க்ஸ். சலாம் அலைக்கும். யார் நீங்க? என் பேரு சைரா பானு சார். என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட். ஓகே, டெல் மீ. நான் சொல்றதை கேட்டு நீங்க அதிர்ச்சியடைய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தேவதை மாருதி வேன் ஓட்டிட்டு வந்தாலே ஞாபகம் இருக்கா? ஹலோ மிஸ்டர் மெட்ராஸ், நீங்க என் பிடியில இருந்து தப்பவே முடியாது. இது ஆபீஸ் ப்ளீஸ். கரெக்ட். என் லவ்வர் மனம் போயிடக்கூடாது, அதனால இப்போதைக்கு நான் போயிடுறேன். ஆனா நாளைக்கு உன்னோட சம்மதத்தை நீ சொல்லிடணும். ஓகே. ஆயா, காபி கொண்டா. இதோ கொண்டு வரேம்மா. இதால என்ன நடக்க போதோ? என்ன ராஜா, ஒரு மாதிரியா இருக்க. ஆஷா, என்னால பிக்னிக் வர முடியாது. ஏன்? அண்ணி சொன்னாங்க வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு, அண்ணன் கிட்ட பணம் கேட்க வேண்டான்னு. பணத்தை பத்தி நீ கவலைப்படாத, அத நான் பாத்துக்கிறேன். எப்படியோ ப்ராப்ளம் இல்லாம ரூம் கிடைச்சது. அப்பா சார், காபி டீ ஏதாவது? எதுவும் வேணாங்க. அப்ப நான் வரேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? I am very happy.